அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 6, தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும், பக்கம் 412 முதல் 423 வரை. நம்முடைய 3வது ஆலோசனை, நம்மிடத்தில் சத்தியம் இருக்கிறது என்று திட்டவட்டமாக எவ்வளவுதான் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் கூட்டத்தின் தலைவரால் அல்லது முழு சபையினரால் தவறு என்று கருதப்பட்ட எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட எதிர்மாறான கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் கதவை அடைத்து பூட்டு போட்டு விடுவது நிச்சயமாகவே நமக்கு ஞானமற்ற செயலாகும். முற்றிலுமாக விளக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரம்பு மாத்திரம் இருக்க வேண்டும். உதாரணமாக, புது சிருஷ்டிகள் கூடி வருவது மத சார்பற்ற உலக பிரகாரமான சாஸ்திரங்களையோ தத்துவங்களையோ ஆராய்வதற்காக அல்ல, ஆனால் திவ்ய வெளிப்பாட்டை படிப்பதற்காக மாத்திரமே என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சபையினர் திவ்ய வெளிப்பாட்டை படிக்கும் போது முதலாவதாக கடைசியாக எப்பொழுதுமே கிறிஸ்துவின் உபதேசங்களின் அடிப்படை கருத்துக்களுக்கும் இதை எந்த அவயமும் மாற்றவோ திருத்தவோ அல்லது கேள்வி கேட்கவோ அனுமதிக்கவோ கூடாது. தற்போதைய உபதேசங்களின் கலந்துரையாடலுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்த உபதேசத்தை குறித்த கலந்துரையாடல் எப்படியாயினும் அடிப்படை கருத்துக்களோடு ஒத்ததாக காணப்பட வேண்டும். கலந்துரையாடுபவர்களுக்கு எப்பொழுதுமே சொல்லுவதற்கு தங்கு தடையின்றி வாய்ப்புகள் கொடுக்கப்படல் வேண்டும். அவர்கள் சொல்வதை கேட்பதற்கென கூட்டங்கள் இருக்க வேண்டும். ஆனாலும் அவர்கள் சொல்வதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்றோ எல்லா கூட்டங்களிலும் ஏதோ விதமான பொழுதுபோக்கு வேலையினால் குழப்ப நிலையை உண்டு பண்ணவோ கவனத்தை திசை திருப்பவோ அனுமதிக்கப்பட வேண்டும் என்றோ பொருள்படாது. அவருடைய பொழுதுபோக்கு வேலைக்கு ஒரு தகுதியான நேரத்தில் சத்தியத்தில் நன்கு தேர்ச்சி பெற்ற சிலர் முன்னிலையில் செவி சாய்ப்பதற்கும் நல்ல கலந்துரையாடுவதற்கும் வேலை கொடுக்கலாம். அப்படி கலந்துரையாடல் செய்வது வேதத்திற்கு முரணானது என்று சபையினர் கூறினால் இப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து சொன்னவரும் அது வேதத்திற்கு முரணானது என்று நிச்சயப்படுத்தி கொள்ளாவிட்டால் அவர் குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது அந்த விஷயத்தை சபையின் கவனத்திற்கு கொண்டு வருவதை தவிர்ப்பாராக. அதன் பின்னர் தவறான முறையில் இன்னொரு முறை அவர் சொல்வது கேட்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பாராயின் அது கொடுக்கப்படுகிறதோ இல்லையோ சபையினர் அவர் சொல்வதை கேட்கவோ பரிசீலிக்கவோ தகுதியுள்ளது அல்லது தகுதி இல்லாதது என்பதை குறித்து சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். நாம் எதை வற்புறுத்துகிறோம் என்றால் இப்படியாக எண்ணத்தை வெளிப்படுத்த சில வழிகள் இல்லாவிட்டால் 2 ஆபத்துக்களை சந்திக்க கூடும். முதலாவதாக, கிறிஸ்தவ பேர்சபைகளில் இப்பொழுது காணப்படுகிற நிலைமையில் விடும் அபாயம் வழக்கமாக நடைபெறுகிற சபை கூட்டங்களில் சொல்ல விரும்புகிறவர்கள் அதை செய்ய முடியாதபடி அவர்கள் கேட்காதபடி ஒவ்வொரு வழியும் கவனமாக அடைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர்களால் எதுவும் சொல்ல முடியாது. மற்றொரு அபாயம் என்னவெனில், தனிப்பட்ட ஒருவர் தன்னுடைய கருத்து உண்மையானது என்ற கொள்கையுடன் இருக்கும்போது அது எவ்வளவுதான் நியாயமற்றதாகவும் தவறானதாக இருந்தாலும் கூட அது ஏற்ற முறையில் கேட்கப்படாத பட்சத்தில் திருப்தியடையவே மாட்டார். ஆனால் அந்த விஷயத்தை தொடர்ந்து நிர்பந்தித்து கொண்டிருப்பார். ஆனால் அதே சமயத்தில் ஏற்ற முறையில் அவரிடம் கேட்கப்பட்டிருந்தால் அவருடைய வாதத்தில் உள்ள தவறை குறித்து அவர் உணர்வடையாவிட்டாலும் ஏற்கனவே அவருடைய யோசனையை கேட்டு நிராகரித்தவர்கள் மேல் அந்த விஷயத்தை மறுபடியும் கொண்டு வருவது பலன் அளிக்காது என்று அவருக்கு உணர்வு வந்திருக்கும். எங்களுடைய 4வது ஆலோசனை, அறிவு பெருக்கம் பயபக்தியிலிருந்து குறைவுபட அதிக வாய்ப்பளிக்க கூடியதாக இருக்கிறது. இது விசித்திரமாக தோன்றினாலும் இது இப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய கிரகிக்கும் தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறதை காண்கிறோம். மேலும் மத சம்பந்தமான விஷயங்களுக்கு நமக்கு நேரம் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. நம்முடைய கவனம் வேகத்துடன் ஒரு பக்கமாக திருப்பப்படும் என்றால் மற்ற பக்கங்களில் கவனம் மிகவும் குறைந்துவிடும். ஒரு கிறிஸ்தவன் என்றால் எல்லாம் தலையாக இருந்து இருதயம் இல்லாமலும் அல்லது எல்லாம் இருதயமாக இருந்து தலை இல்லாமலும் இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தியின் ஆவி
ஒரு பரிபூர்ண குணாதிசயத்தை உருவாக்குகிற எல்லா கனிகளையும் கிருபைகளையும் வளர்க்கும்படி வழிநடத்துகிறது. இவைகள் நம்முடைய நாட்களில் உள்ள மனப்பான்மை எல்லா விஷயங்களிலும் எதிர் திசையில் உள்ளது, சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதாகும். ஒரு வேளையால் இந்த பகுதியையும் இன்னொரு வேளையால் மற்ற பகுதியையும் செய்கிறார். ஆகவே முந்தைய நாட்களில் இருந்தது போல இப்பொழுது கிடையாது. வெகு சில வேலையாட்களே ஒரு தொழிலை முழுமையாக புரிந்து கொள்ளுகிறார்கள். புது சிருஷ்டி இந்த மனப்பாங்கை எதிர்ப்பதுடன் அவனுடைய பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்பதற்கேற்ப செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் கிருபையின் ஒரு பகுதியை வளர்க்கும் போது தேவன் கொடுத்த இன்னொரு மனத்திறனை அல்லது ஸ்லாக்கியத்தை சரியான முறையில் பயன்படுத்தாததால் அவன் ஆபத்திற்குள் விழுகிறான். எல்லா மனிதரிடத்திலும் பயபக்தியின் தரம் அதிகமாக அல்லது குறைவான அபிவிருத்தி நிலையில் காணப்படுகிறது. மனதின் இத்தகைய தராதரங்கள் பயபக்திக்குரியது, ஆவிக்குரியது என்று அழைக்கப்படுகின்றன. இவைகள் மனசாட்சி, நம்பிக்கை, குணம் போன்ற தன்மையை தங்களுக்கு உதவிக்கு வரவழைத்துக் கொள்ளுகின்றன. இவைகள் உதாசீனப்படுத்தப்பட்டால் சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சையும் அன்பும் சீர்கெட்டுவிடும். இதன் விளைவாக ஆண்டவருடைய அன்பை அதிகமாக உணர்ந்து அவரை அதிகமாக பிரியப்படுத்தி கனப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்வதற்கு, அவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை வழிநடத்தப்படுவதற்கு பதிலாக கீழ்மட்டத்தில் உள்ள தன்மைகள் அதிகதிகமாக சச்சரவில் ஈடுபட்டு மேல்மட்டத்தில் உள்ள தன்மைகளின் இடத்திற்கு வருகிறது. நாம் பார்க்கக்கூடியது மன தத்துவங்களுக்கு நேராக அவைகள் இருப்பதாகும். இதற்குள் சண்டையும் அழிவும் பேராவலும் விவாதமும் வீண் பெருமையும் பிரவேசிக்கும். ஆகவே புது சிருஷ்டி பக்திக்குரிய ஆராதனைகள், ஜபம், துதி போன்றவைகளை ஒவ்வொரு கூட்டத்தின் பகுதியாயிருக்கும்படி இணைப்பது மாத்திரமல்லாது, மேலும் பக்திக்குரிய ஒரு விசேஷமான கூட்டத்தை வாரம் ஒருமுறை வைப்பது அவசியம் என்று நாம் நம்புகிறோம். இதோடு கிறிஸ்தவ அனுபவங்களை குறித்து சாட்சி சொல்ல சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த வேளையில் இருதயத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது, மேலும் இதே மாதிரியாக கடந்த காலத்தில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு வந்த வாரத்தில் எப்படி இருந்தது என்று திட்டவட்டமாக கூறுதல் வேண்டும். இப்படியான அன்றைய நிலைமையில் உள்ள சாட்சிகள் கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதை பார்க்கிறோம். சில வேளைகளில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நன்மையான அனுபவங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவதாக உள்ளன. சில வேளைகளில் சோதனைகள், கஷ்டங்கள், மனக்கலக்கங்கள் போன்றவைகளை கூறுவதன் மூலம் அவர்களை ஆறுதல் படுத்தலாம். ஏனென்றால் இதன் மூலம் அவர்கள் சோதனையான அனுபவங்களில் சில வேளைகளில் தோல்விகளில் அவர்கள் தனித்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்ற 1 பேதுரு 4:12 அப்போஸ்தலருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை நாம் எல்லோரும் இவ்விதமாக இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். அவருடைய ஜனங்களாயிருக்கிற அனைவருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் உண்டென்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இவ்விதமாக ஒவ்வொருவரும் மற்றவரோடு பரிதாபப்பட கற்றுக்கொள்ளுகிறார்கள். மேலும் பரிதாபப்படுதல் என்ற பிணைப்பு வளரும் போது உதவி செய்யும் உணர்வு வளர்கின்றது. அப்படியே அன்பின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியும் வளர்கிறது. இப்படி வாரத்தின் மத்தியில் நடைபெறுகின்ற கூட்டங்களுக்கு பொருள் முந்தைய ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடி வந்த போது தீர்மானிக்கப்படுவது அனுகூலமாயிருக்கும். மேலும் இந்த பொருள் டாபிக் சபையினரின் மனதில் இருப்பதால் வாழ்க்கையில் கடந்து போகின்ற அனுபவங்களை ஒவ்வொருவரும் கவனத்தில் வைத்துக் கொள்ளவும் அது ஊக்குவிக்கும். விசேஷமாக அந்த வாரத்திற்குரிய பொருள் சம்பந்தமாக அது இருக்க வேண்டும். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வெவ்வேறு விதமான அனுபவங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏராளம் உண்டு. ஆனாலும் பெரும்பாலானோர் யோசிப்பதில்லை, கவனிப்பதில்லை.
இந்த மாதிரியான அருமையான பாடங்கள் கவனிக்கப்படாமல் அவர்களை விட்டு கடந்து செல்லுகின்றன. அதன் பின்னர் ஆண்டவர் அவருடைய அருளால் அனுதினமும் அவர்களோடு இடைப்படுகிற காரியங்களுக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல குணத்தை விட்டுவிட்டு அதன் பின்னர் வாழ்க்கையின் பெரிய அதிக கசப்பான அனுபவங்களிலிருந்து முக்கியமாக கற்றுக்கொள்ளுகிறார்கள். உதாரணமாக, வாராந்திர ஆராதனைக்காக பொருள் டாபிக் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்து கொள்ளும் என்கிற வசனத்தில் உள்ள தேவ சமாதானம் என்று வைத்துக் கொள்ளுவோம். சகோதரத்துவத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னை பொறுத்தவரையில் இந்த வேத வாக்கியம் எந்த அளவிற்கு நிறைவேறிற்று என்று கவனித்து பார்க்க வேண்டும். மேலும் சமாதானம் நிலை கொள்ளாதபடி என்னென்ன காரியங்கள் தடை பண்ணுவது போலவும் குறுக்காக வந்தது போலவும் இருந்தது என்பதையும், அதோடு கூட அமைதியின்மையும் அதிருப்தியும் கொண்டு வந்தது என்பதையும் கவனிக்க வேண்டும். அந்த அனுபவங்களையும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களையும் குழுவில் அதிக திறமையுள்ளவர்களும் குறைவான திறமையுள்ளவர்களும் ஆண் பெண் இருவரும் சொல்லும் போது கடந்த வாரத்தின் முன்பகுதியில் அவர்கள் பெற்ற அவர்களுடைய அனுபவங்களை ஒவ்வொருவருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதோடு பின்பகுதியின் போது அவர்களுடைய அனுபவங்களின் பாடங்களோடு மற்றவர்களுடைய அனுபவங்களும் சேர்க்கப்படும். இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய அனுதாபத்தை அதிகரிப்பதுடன் சமாதானத்தில் உள்ள அழகோடு இருதயத்தில் தேவ சமாதானம் தரும் ஆசீர்வாதத்தை அதிகதிகமாக பகிர்ந்து கொள்ளுபவருடன் சண்டை சச்சரவுகள் அதற்கு எதிர்மாறாக இருப்பதையும் காண முடியும். மேலும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பால் காணப்படும் குழப்பம் அமளி அல்லது துயரம் நிறைந்த சூழ்நிலைகள் சுற்றி காணப்படும் போதும் கூட இந்த சமாதானத்தோடு இருப்பது எப்படி சாத்தியமாகும் என்பதையும் காண உதவி செய்யும். இந்த கூட்டங்களில் பக்திக்குரிய அம்சங்கள் இருப்பது அவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். தன்னுடைய குறைகளை அதிகமாக துல்லியமாக உணர்கிறவன் ஆவியின் கிருபைகளில் வளரும்படியாக அதிக ஊக்கத்துடன் முயற்சிக்கிறவன் அவன் தான் ஆண்டவருடன் அதிக வாஞ்சையுள்ளவனாக இருப்பதுடன் அவருடைய பரிசுத்த ஆவியில் அதிகமாக பங்கு பெறும்படியாக வாஞ்சிக்கிறவனாகவும் இருப்பான். இந்த கூட்டங்களில் மற்றவைகளில் உள்ளது போலவே ஒழுங்கை கடைபிடிப்பதன் மூலம் அதிகமான பயன் உண்டாகும் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் அது கூட்டத்தில் ஜீவனற்ற சுயாதீனமற்ற நிலைமையை உண்டாக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் அராஜகம் அல்லது ஒழுங்கினும் இல்லாதபடி ஞானத்தோடு அன்போடு சாதுவான கண்டிப்போடு கூட்டத்தின் சுயாதீனத்தை நல்ல முறையில் பாதுகாக்கும் அளவிற்கு செய்யப்பட வேண்டும். உதாரணமாக, கூட்டத்தின் நோக்கம் முன்கூட்டியே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மேலும் கூட்டத்தை ஏற்கனவே ஒத்துக்கொண்ட குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும்படி தலைவர் நியாயமான முறையில் அதிக கண்டிப்பில்லாத வகையில் நடத்த வேண்டியது அவருடைய கடமையாகும். இந்த கூட்டங்கள் பொதுவான கேள்விகள் கேட்பதற்கான கூட்டங்கள் அல்லது கலந்துரையாடுவதற்கான கூட்டங்கள் அல்லது பிரசங்கிப்பதற்கானவை என்று எண்ணிவிடக்கூடாது. இவைகளுக்கென வேறு கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. விருப்பமுள்ளவர்கள் அதில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஆனால் இத்தகைய கூட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு. இப்படியாக கூட்டத்தை சரியான முறையில் நடத்த ஒருவருக்கு ஒருவர் பதில் சொல்லுவது விவாதிப்பது போன்றவைகளை தடை பண்ணும் வண்ணமாக தலைவர் முழு கூட்டத்திற்கும் பொறுப்பானவராக இருப்பதால் அவர் மட்டுமே அதுவும் தேவைப்பட்டால் பதில் சொல்லலாம் அல்லது குறை கூறலாம். மேலும் சில சாட்சிகள் அதிக நீளமுள்ளதாக இல்லாததாயும் அது நிமித்தம் மற்றவர்கள் களைப்படைய செய்யாததாயும் மேலும் அதன் மூலம் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகாதபடியும் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். மேலும் கூட்டங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு மேலாக அதிக நேரத்திற்கு நீடிக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் தலைவர் மேல் விழுந்த பொறுப்பாய் இருக்கிறபடியால் அவர் சபையில் மூப்பராக இருக்க வேண்டும் என்று விளங்குகிறது. அதிக அனுபவம் இல்லாத ஒரு கற்றுக்குட்டி மிகவும் நல்ல நோக்கம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயல்படுவதில் ஒன்று தாராளமாக அல்லது கண்டிப்பாக இருக்க முற்படுவார்.
அதிகமாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் ஒன்று அவர் கூட்டத்தை கெடுத்து விடலாம், அல்லது ஞானமற்ற முறையில் சொல்லப்பட்ட ஒரு திருத்தத்தினால், அல்லது சரியான விதிகளை ஞானமற்ற முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியையோ மனம் புண்பட செய்யலாம். மேலும் இப்படியான ஒரு கூட்டத்தின் தலைவர் ஒரு மூப்பராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சபையில் மூப்பர் என்ற ஸ்தானத்தில் இருக்க திறமை உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருக்கு வேத வசனத்தை பற்றி நல்ல அறிவு இருக்கும், கிருபையில் அனுபவமும், மேலும் சொல்லப்பட்ட சாட்சிகளுக்கு பதிலளிக்கும் வகையில், உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு வார்த்தை அல்லது ஆலோசனை அல்லது உதவி செய்யும்படியான புத்திமதியை கொடுக்கக்கூடிய வகையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமையுள்ளவராக இருப்பார். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நீதிமொழிகள் 15:23. மற்ற சூழ்நிலைகளில் உள்ள ஒரு முழு சொற்பொழிவை காட்டிலும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை அநேக தடவைகளில் எவ்வளவு அதிகமான உதவியாயிருக்கும். மேலே கூறப்பட்டவைகளில் ஒரு கூட்டம் ஆர்வமுள்ளதாக இருக்கும்படியாக கொடுக்கப்பட வேண்டிய பல்வேறு காரியங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கடைசியில் சொல்லப்பட்டதை மாத்திரம் விளக்கமாக கூறியுள்ளோம். சொல்லப்போனால் எல்லாவற்றிலும் மிக முக்கியமாக இருப்பதாக எண்ணுகிறோம். அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாய் இருக்கிற ஒரு கூட்டம். இப்பொழுது மற்ற கூட்டங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒழுங்குகள் என்பது எவையாயிருக்கக்கூடும் என்று சற்று பார்க்கலாம். இது சூழ்நிலைக்கேற்றபடி நிலைமையை பொறுத்து, சரீரமான சபையின் எண்ணிக்கையை பொறுத்து வித்தியாசப்படும். எண்ணிக்கை 50 என்று வைத்துக் கொள்ளுவோம். அவர்களில் சிலர் அங்குள்ளோர் முன்னிலையில் பேசுவதில், சத்தியத்தை தெளிவாக எடுத்து கூறுவதில் விசேஷமாக திறமையுள்ளவர்களாக இருந்தால், விசேஷமாக நண்பர்கள் அயலகத்தார் இல்லை என்றால் மற்றவர்கள் அழைக்கப்படும்படியாக வாரத்தில் ஒருமுறை பிரசங்கங்கள் உள்ள ஆராதனை வைப்பது பொதுவாக அனுகூலமானதாய் இருக்கக்கூடும் என்று நாங்கள் யோசனை கூறுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய முன்னேற்பாட்டில் சபையில் வேதாகம தலைப்பை குறித்து தலைப்புக்கேற்றபடி புத்தியான நல்ல சொற்பொழிவை கொடுக்கக்கூடிய விசேஷமாக தகுதி பெற்றவர்கள் சபையில் ஒருவரும் இல்லை என்றால் இப்படியான ஒரு கூட்டம் நடத்த முயற்சிக்க கூடாது என்று நாம் நம்புகிறோம். இல்லையென்றால் சபை மக்கள் முன்னிலையில் ஒரு வேதாகம செய்தி தலைப்புக்கேற்ற வகையில் பேசும்படியாக ஓரளவு திறமை படைத்தவர் சிலர் மத்தியில் அந்த நேரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். தலைப்பு செய்தி ஒன்றாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக பங்கெடுக்க வேண்டும். இல்லையென்றால் இப்படியாக மூப்பர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒருவர், அடுத்தவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று மாறி மாறி வரலாம், அல்லது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இன்னும் 2 பேர் என்று மாறி மாறி வரலாம். திறமைக்கு ஏற்ப சகோதரர்கள் எல்லோரும் சந்தர்ப்பம் கொடுப்பதன் மூலம் அவர்களை முன்பாக நிறுத்துவது முழு சபையின் நலன்களை நல்ல முறையில் பாதுகாப்பதற்கு உதவி செய்யும் என்று தோன்றுகிறது. எப்பொழுதுமே தாழ்மையும் வார்த்தையில் தெளிவும் மிக முக்கியமானவைகள் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். பிரதானமாக அல்லது நாவன்மையுடன் பேசுவது அல்ல. ஆனால் எங்களுடைய கருத்தின்படி மிகவும் முக்கியமான கூட்டம் மிகவும் உதவியளிக்க கூடியது. முதலாவது விளக்கப்பட்ட பக்திக்குரிய கூட்டத்தின் அடுத்தபடியாக சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் சில வேளைகளில் ஒரு அவைத்தலைவர் அல்லது தலைவர், சில வேளைகளில் மற்றும் ஒருவருக்கு கீழாக பங்கு பெறுவதுதான். இந்த கூட்டங்களுக்கு ஒரு தலைப்போ அல்லது வேதாகம பகுதியோ விவாதிப்பதற்கு எடுத்துக்கொள்ளலாம். தலைவர் அந்த பொருளை பற்றி, அந்த தலைப்பை பற்றி முன்னதாகவே பார்த்து வைத்திருப்பதுடன் அந்த கூட்டத்தை நடத்துகின்ற சகோதரர்களுக்கு இடையில் பகிர்ந்து கொடுக்கும்படியான பொறுப்பை பெற்றிருக்க வேண்டும். முடிந்தால் அவர்களுக்குரிய பகுதியை ஒரு வாரத்திற்கு முன்னரே அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்கள் கூட்டத்திற்கு வரும்போது யோசனைகளை தெரிவிக்க ஆயத்தத்துடன் வர இயலும். ஒவ்வொருவரும் தனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் தன்னுடைய பகுதியை பற்றிய ஆயத்தத்துடன் வர அது உதவும். பங்கெடுப்பவர்களில் முக்கியமானவர்கள் செய்தியை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒருவேளை 2 பேர் இல்லாவிட்டால், ஒருவேளை 6 பேர் அல்லது அதற்கும் மேலாக சபையினரின் தொகைப்படி செய்தியின் ஆழமான நிலைமைக்கேற்ப அல்லது திறமையுள்ள நபர்களின் எண்ணிக்கைக்கேற்ப வேதாகம பாடங்களும்
மறுபதிப்பும் பெரியன் வேதாகமம் ஆகியவை மிகவும் உதவியாக இருப்பதை காண்பார்கள். அவர்கள் செய்தியை தங்களுடைய சொந்த வார்த்தையில் கொடுக்கலாம், அல்லது மேற்கூறிய புத்தகங்களிலிருந்து விசேஷமாக தேவைப்படும் குறிப்புகளுக்கான சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு செய்தி கொடுக்கலாம். கூட்டம் துதியுடனும் ஜபத்துடனும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் போது ஏற்ற வேளையில் செய்தி தலைப்பு அவைத்தலைவரால் அறிவிக்கப்படலாம். அதன் பின்னர் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பேச்சாளர் செய்தியில் தன்னுடைய பகுதியை வழங்கிய பின்னர் அது முழு சபையும் தன்னுடைய அபிப்பிராயங்களையும் கேள்விகளையும் ஏற்கனவே அந்த செய்தியின் முக்கிய பேச்சாளரால் சொல்லப்பட்டவைகளுக்கு இணக்கமாக அல்லது எதிராக வெளிப்படுத்த தருணம் அளிக்கப்பட வேண்டும். சபையினர் விவாதிக்க விருப்பமில்லாது காணப்பட்டால், அவர்களை அதில் ஈடுபடுத்த வேண்டியிருந்தால், அவைத்தலைவர் சாமர்த்தியமான கேள்விகள் மூலம் இதை செய்ய வேண்டும். அவைத்தலைவர் மாத்திரமே பேச்சாளர்களுடன் பேச வேண்டும், அல்லது அவர்கள் சொன்னவைகளுக்கு பதில் சொல்ல அல்லது இணக்கம் தெரிவிக்க முயல வேண்டும். அவர் எந்த பேச்சாளரிடமும் அவருடைய நிலையை குறித்து அல்லது காரணங்களையும் குறித்து மேலதிகமான விளக்கங்களை கேட்கலாம். பேச்சாளர்கள் செய்தியாளர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய குறிப்புகளை அவைத்தலைவரிடம் சொல்ல வேண்டுமே தவிர ஒருபோதும் ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. இதன்படியாக தனிநபர் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தாமல் வாய் சண்டை ஏற்படக்கூடிய நிலைமை தவிர்க்கலாம். அவைத்தலைவர் விவாதத்தில் மேற்கூறிய விஷயங்களை தவிர வேறு எந்த பங்கும் எடுக்கக்கூடாது. ஆனால் அவர் கூட்டம் துதியுடனும் நன்றி செலுத்துதலுடனும் முற்று பெறுவதற்கு முன்னால் கடைசியில் சொல்லப்பட்டவைகள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு அவருடைய தீர்மானத்தின்படி முழு விஷயத்தையும் சுருக்கமாக எடுத்து கூற வேண்டும். ஒவ்வொரு குறிப்பையும் நன்றாக கவனித்த பின்னர் முழு விஷயமும் அலசி ஆராயப்படுவதால் எல்லோரும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லது அதிக சிக்கலான விஷயங்களில் ஒவ்வொரு தலைப்பும் நன்றாக பரிசீலித்த பின்னர் அவைத்தலைவர் தன்னுடைய கருத்தை கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை ஆழமாக படிப்பதற்கு இப்படியான ஒரு கூட்டத்தை தவிர வேறு எந்த விதமான சிறந்த கூட்டத்தையும் நாங்கள் அறியோம். இது வழக்கமான முறையில் பெரும்பாலான ஆண்டவருடைய ஜனங்கள் கூடி வரும்போது பிரசங்கிப்பதை காட்டிலும் அனுகூலமுள்ளதாக இருக்கிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம். இப்படியான ஒரு கூட்டம் மேலே சொல்லப்பட்ட 1, 2, 3 என்ற ஆலோசனைகளின் எல்லா அம்சங்களையும் கொண்டதாக இருக்கிறது. முதலாவது ஆலோசனையை பொறுத்தவரையில் முக்கிய பங்கு வகிப்பவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற திறமைகளெல்லாம் வெளிப்படுத்த முழு சந்தர்ப்பமும் உள்ளது. இரண்டாவது ஆலோசனையை பொறுத்தவரையில் பல முக்கிய பேச்சாளர்கள் வித்தியாசமான தலைப்புகளின் மேல் பேசிய பின்னர் எல்லோரும் கேள்விகள் கேட்பதற்கும் யோசனைகள் சொல்லுவதற்கும் ஒரு தருணம் உண்டு. மூன்றாவது ஆலோசனைக்கு வரும்போது அந்த ஆலோசனையும் இப்படியான ஒரு கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு வாரத்திற்குரிய தலைப்புகளும் கூடுமானவரை முழு சபையால் தீர்மானிக்கப்பட வேண்டும். தலைவரால் அல்ல, அதுவும் அவர்கள் விவாதிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சபையில் கலந்து கொள்ளுகின்ற எவருக்கும் அவருடைய கேள்வியை அல்லது செய்தியை கொடுக்கும் ஸ்லாக்கியம் வழங்கப்பட வேண்டும். அன்பும் இரக்கமும் உதவி செய்யும் தன்மையும் நிலவுவதோடு எல்லோரும் சரியான தலைப்புகளுக்கு செய்திகளுக்கு பயபக்தியுடன் செவிசாய்க்க வேண்டும். ஒரு செய்தி சபையினரின் பொதுவான கருத்துக்களுக்கு மாறுபட்டதாக தோன்றும் போது, அதை பற்றிய ஒரு விசேஷமான வேண்டுகோள் வரும்போது, சுவிசேஷத்தின் அடிப்படை கருத்துக்களுக்கு உட்பட்டு அந்த விஷயம் விவாதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கின்ற நபர்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும். அவர் அவ்வேளையில் முக்கிய பேச்சாளராக இருக்க வேண்டும். மேலும் விஷயத்தின் முக்கியத்துவம் சபையினர் அதில் காட்டும் ஆர்வத்தை பொறுத்து அவருடைய நேரம் 30 நிமிடங்கள் அல்லது அதற்கு கூட அல்லது குறைய இருக்கும்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும். அவர் அதை சொன்ன பின்னர் கேள்வியானது சபையில் உள்ள மற்றவர்கள் விவாதிப்பதற்கென விடப்படல் வேண்டும். அதன் பின்னர் கேள்வியை எழுப்பினவர் மற்றவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆட்சேபனங்களுக்கு பதில் சொல்லும்படியாக சில நிமிடங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் அவைத்தலைவருக்கு கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் கடைசியான வார்த்தை சொல்லும் தருணம் இருக்க வேண்டும். வசனத்தை படிப்பதில் மிகவும் அனுகூலமாயிருந்த இன்னொரு விதமான கூட்டம் பெரிய வகுப்பு ஆராய்ச்சி குழு
பெரியம் சர்க்கிள் ஃபார் பைபிள் ஸ்டடி என்பதாகும். இவைகள் சாதாரணமான முறையில் வாசிக்கின்ற குழுக்கள் அல்ல. ஆனால் திவ்ய திட்டத்தை எல்லா கூட்டங்களிலும் தனித்தனியாக பிரித்து முறைப்படி படிப்பதாகும். வேதாகம பாடங்கள் ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸில் பல புத்தகங்கள் உள்ளடக்கியதாகும். அவைகள் விஷயங்களை பாடங்களை சம்பந்தம் விடுபடாது கிரமமான முறையில் கொடுக்கிறபடியால் இப்படிப்பட்ட புத்தகங்கள் வேதாகமத்தோடு வேத பாட வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த பாடங்களின் மூலம் பயன்பெறுவதற்கு தலைவரும் சபையினரும் வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக கண்டு கொள்ள வேண்டும். வாசிப்பதை பொறுத்தவரையில் அன்பான நண்பர்கள் வீட்டில் தாங்களாகவே வாசிப்பார்கள் என்றால் அது நல்லது, ஒருவேளை மிக சிறந்ததாயிருக்கும். இந்த பாடங்களின் நோக்கம் என்னவெனில், ஒவ்வொரு தலைப்பின் கீழ் உள்ள சில பகுதிகளை ஒன்று அல்லது இரண்டு பாராக்களில் கொடுக்கப்பட்டிருப்பதை எடுத்து அவர்களுக்குள்ளாகவே முழுமையாக விவாதித்து அதற்கு ஒத்த வாக்கியங்கள் போன்றவைகளை பார்த்து விஷயத்தை நன்றாக அலசி பார்த்து கூடுமானால் விவாதத்திற்கு உரிய குறிப்பிட்ட விஷயத்தை குறித்ததான ஒவ்வொருவருடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டு அதன் பின்னர் அடுத்த தலைப்புக்கு போக வேண்டும். சில பெரிய வேதாகம ஆராய்ச்சி குழு வேதாகம பாடங்களில் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு அதிக ஆர்வத்துடன் ஒன்று அல்லது இரண்டு வருடங்கள் கூட எடுத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 423 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.